ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி இங்கே எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற வேண்ட பர்சன் வந்து ஆர்ஜிகே ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்னை இந்த படத்துக்கு ஹீரோ. நான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதில் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஹீ ஹேட் அ கிளியர் கான்ஷியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது, அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. அருண் வந்து ரொம்ப செம்மையாக மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்கள் படத்துக்காக. நான் இந்த படத்தில் முதல் முதலாக கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்துருக்கிற சாங், அதில் ஜிவி பிரகாஷ் பாடியிருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமாக இருந்துருச்சு, என்னென்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்போ அவங்க பாடினா ஒரு பாடலை திரும்ப ஒரு ஒர்க்கில் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமாக இருந்துருச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோடய ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனால் இங்கே வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும்போதும் ஐயோ இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அப்போது இப்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது எது சூஸ் பண்ணணும்னு. ஸோ குட் டு ஹியர் நக்குல் சிங்கிங். ஐயோ ஹீஸ் அ ஃபேபுலஸ் சிங்கர், பர்ஃபார்மர், ஆக்டர். ஐயோ ஐ ஃபீல் ரியலி குட். அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண் நீங்கள் பாடின பாட்டும் செம்மையாக இருந்துருச்சு, ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டராக பெட்டராக இருந்துருச்சு. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என்னை அழகாக போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீனில் வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் எ ரியல் ஹீரோ அப்படின்ற, லைக் நான் எப்போவுமே இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன், லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகிடுவேன். பட் நாம் இப்போ அட்மயர் பண்ணுறது, நம்ம இப்போ ஓ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ்கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. இப்போ அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து தி ரியலி லவ் த கிராஃப்ட். நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளோ நேசிச்சு அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புகிறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்ணுறது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஐ கெஸ். பட் நான் நினச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும், அது ஒரு சின்ன போர்ஷனாக இருந்தாலும் பெரிய போர்ஷனாக இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ யா நக்குல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போது அவங்க கூலாக இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கூட இருந்தாங்க. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிகே அவங்கள பற்றி இன்னும் சொல்லணும், என்னன்னா He knows the craft. அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணும், ஒரு ஆக்டர் கிட்டேருந்து அவங்களுக்கு எது வேணால் அவங்க அது சொல்லுவாங்க, கிளியராக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்டில் இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன். அண்ட் ஹீ லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ ப்ளெஷர் தேவ்யானி மேமை மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்களெல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசிலும் இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கேஎஸ் ரவிக்குமார் சாருடைய மேமுடைய நடுவில் உட்கார வச்சப்போவே நான் வந்து ஓகே ஹாப்பி ஆகிட்டேன், நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆகிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன், யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.